செகண்ட் க்வெஸ்சன், இந்த த்ரீ டேர்ம்ஸை இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ஸ்டார்டிங்கில் இன்டகிரல், எண்டிங்கில் டிஎக்ஸ், அதான சிம்பிள் வித் பிராக்கெட், ஏன்னா மோர் தென் ஒன் டேர்ம்ஸ். இன்டகிரலை அடிஷன் சப்ராக்ஷனுக்கு இண்டிவிஜுவலாக பிரிக்கலாம். அப்போது இங்கே இன்டகிரல், அங்கே டிஎக்ஸ் இருக்கு அல்லவா, அதைய ஃபஸ்ட்டுக்கு, அதே மாதிரி அதைய செகண்டுக்கு, அதே மாதிரி அதைய தேர்டுக்கு, அப்படி பிரிக்கலாம். நம்ம முதல் ஸ்டெப்லேயே பிரிச்சுக்கலாம். பாருங்க, ஸ்டார்டிங்கில் இன்டகிரல், எண்டிங்கில் டிஎக்ஸ், போருங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ அது இன்டகிரலுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த ஃபங்க்ஷன் அது கட்டாய இன்டகிரலுக்கு உள்ளதாக இருக்கணும், கான்ஸ்டன்ட்டுக்கு தான் அந்த கன்செப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது டேர்ம் பாருங்க, ஸ்டார்டிங்கில் இன்டகிரல், எண்டிங்கில் டிஎக்ஸ், அதே மாதிரி அங்கே ஸ்டார்டிங்கில் இன்டகிரல், எண்டிங்கில் டிஎக்ஸ் போடுவோம். 24ங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்து எழுதிக்கலாம், எண்டிங்கில் டிஎக்ஸ். இங்கே ஒன்னு போட்டு அங்கே டிஎக்ஸ் போட்டாலும் சரி, இல்லை ஒன் இன்டூ டிஎக்ஸ் இங்கேயே டிஎக்ஸ்னு போட்டாலும் சரி. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? இன்டகிரலை எது எதுக்கெல்லாம் ஸ்பிளிட் பண்ணலாம், அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் இண்டிவிஜுவலாக பிரிக்கலாம். அப்போ மூணு டேர்ம் இருக்குது, முதல் டேர்முக்கு இன்டகிரல் டிஎக்ஸ், ரெண்டாவது டேர்முக்கும் அதே மாதிரி, மூணாவது டேர்முக்கும் அதே மாதிரி இன்டகிரல் டிஎக்ஸ். இப்போது எல்லாமே ஃபார்முலா ஃபார்மெட்டில் இருக்குது, அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு. பேர் வைக்கிற மாதிரி இருந்தால் ஐன்னு பேர் வச்சுக்கலாம், ஈக்குவல் டு ஃபோர், கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்குது. டிஃபரன்சியேஷனாக இருந்தாலும் சரி, இன்டகிரேஷனாக இருந்தாலும் சரி, கோஎஃபிஷியன்ட்டை அப்படியே எழுதணும். பிக்கு அப்புறம் என்ன இருக்குது, எக்ஸ், எக்ஸால் இன்டகிரேட் பண்ணுறோம். எக்ஸால் இன்டகிரேட் பண்ணால் காஸ் எக்ஸுக்கு தானே ஃபார்முலா, காசுக்கு அப்புறம் எக்ஸாக இருக்குது, இல்லை அப்போ அதை எக்ஸாக ட்ரீட் பண்ணிக்கலாம். டிஃபரன்சியேஷனில் எக்ஸா ட்ரீட் பண்ணுறது என்னவா வேணா இருக்கலாம், ஆனால் இன்டகிரேஷனில் எக்ஸா ட்ரீட் பண்ணுறது லீனியராக இருக்கணும். பாருவோம், எக்ஸோட ஹையஸ்ட் பவர் ஒன், அப்போ அது லீனியர். இன்டகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் என்ன ஃபார்முலா, சைன் எக்ஸ். சைன் எதை எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம், அந்த பொட்டிக்குள்ளக்கிறது 5 - 2x, எதை எக்ஸா ட்ரீட் பண்ணுமோ மறந்துடாமல் அதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை தூக்கி டினாமினேட்டரில் எழுதணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2, அப்போது பை -2, ஃபுல்லாக டிவைட் பை -2 போட்டால் ஒன்று தான், ஏடா மல்டிப்ளிகேஷனுக்கு அதுதான் காரணம். ப்ளஸ் 9, கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்குது. டிக்கு அப்புறம் என்ன இருக்குது, எக்ஸ். அப்போ எக்ஸால் இன்டகிரேட் பண்ணால் e^x தான் ஃபார்முலா, வேற என்னவோ இருக்குது. அப்போ அது எக்ஸாக ட்ரீட் பண்ணிக்கலாம், எக்ஸாக ட்ரீட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். எக்ஸாக ட்ரீட் பண்ணணும்னா இன்டகிரேஷன் அது என்னவாக இருக்கணும், லீனியராக இருக்கணும். அப்போ அந்த பொட்டி கொடுக்கறது லீனியரானு பாருங்கள், எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 1, அப்போ அது லீனியர். இன்டகிரல் e^x dx என்ன ஃபார்முலா, e^x தான். e^x-னு எதை சொல்லியிருந்தோம், 3x - 6. அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, அதை தூக்கி டினாமினேட்டரில் எழுதணும். ப்ளஸ் 24, கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கு. இது என்ன ஃபார்மெட்னு பாருங்க, இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஃபார்மெட். இந்த பொட்டி குலக்கிறது எக்ஸ், ஏன் இதை எக்ஸ்ன்னு சொல்கிறோம்னா அது லீனியர். பாருங்க, எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 1, அப்போ இது வந்து லீனியர். இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ், அதுக்கு என்ன ஃபார்முலா, லாக் மாடுலஸ் எக்ஸ். லாக் மாடுலஸ் எக்ஸுங்கிறது என்னது, 6 - 4x. இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் மறந்துடாம என்ன பண்ணணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தூக்கி டினாமினேட்டர்ல எழுதணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, -4, அதை டினாமினேட்டர்ல எழுதிக்கணும். எத்தனை டேர்ம்ஸ் இருந்தாலும் சரி, கடைசியில ஒரு பிளஸ் சி போட்டோம்னா போகுது. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஐ ஈக்குவல் டு இந்த மைனஸ் மேலே வந்துரு, 4/2 - 2, சைன் 5 - 2x ப்ளஸ் 9/3 - 3, e^3x - 6 ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், 24/4 - 6, லாக் மாடுலஸ்க்குள்ள 6 - 4x ப்ளஸ் சி.